ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். மழை காலத்தில் தொட்டுக்க செய்ய கஷ்டமாக இருக்கா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு செவப்பாவில் நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த செவப்பாவில் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 லெமனை நறுக்கிட்டு அதோட ஜூஸையும் இது கூட சேர்த்து நல்லா பிழிஞ்சிட்டு அவல் கூட சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 1 உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே பதத்தில் பிசைஞ்சிட்டு மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1-10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. சின்ன உருண்டையாக சப்பாத்தி மாவை எடுத்துக்கிட்டு உங்கள் கைகளாலே நல்ல குழியாக ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு வர்ற மாதிரி கைகளாலே திரட்டி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஊற வச்ச செவப்பவுளு கூட நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா உருண்டை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் 1 உருண்டை ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவும் நம்ம எப்படி சப்பாத்தியை வந்து திரட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் மெல்லிசா கூட திரட்டிக்கலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு வெளியில் வரவே வராதுங்க. திரட்டி முடித்ததும் அந்த சப்பாத்தி மேலே பார்த்தீங்கன்னா அவுள் வந்து அப்படியே தனித்தனியாக வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் எப்படி சப்பாத்தி சுடுவீங்களோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. என்ன நான் சென்னா போடுறேன்னு நினைக்காதீங்க. தொட்டுக்க நான் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது தான் இதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இப்போ மழை காலத்தில் சைட் டிஷ் பண்ண சோம்பேறியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.